வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் கேமரூன் டேரக்ஷனில் இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஹை பட்ஜெட் படமான அவத்தா த வே ஆஃப் வாட்டர் இந்த படத்தில் என்னென்ன சென்சர் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அவன் வந்து உங்ககிட்ட கேட்டானா கொரியாக்கு சொன்னா குப்பரை உடனே மண்டை உடைச்சுவான் அவதா த வே ஆஃப் வாட்டர் இந்த படம் சென்சார் சென்சாரான டேட் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்சர் ஆயிருக்கு அதனால இது ஒரு புது படம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ மினிட்ஸ் பாயிண்ட் டென் செகண்ட்ஸ் அதாவது மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் பத்து நொடியில் ஓடக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இருக்கு படம் எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து ஆண்டுகளில் வந்த படங்கள்லேயே இதுதான் மிகப்பெரிய படம் பாருங்க படத்தோட டியூரேஷன் எவ்வளவு பெரிய லென்த் நம்ம ஊர்ல இருக்க மொக்க பசங்க சொல்லுவாங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல எந்த படம் எடுத்தாலும் ஜனங்க உட்கார மாட்டாங்க அப்படின்ட்டு பெரிய மேதாவி மாரி பேசுவானுங்க நல்ல தரமான கதை திரைக்கதையாக இருந்தால் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கூட ஆடியன்ஸ் உட்காருவாங்க அந்த வித்த ஜேம்ஸ் காமரனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்படி சொன்னான்னு நான் என் நிலையிலிருந்து மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் படம் எடுத்து இவ்வளோ இவ்வளவு பெருசா எடுத்து வச்சிருக்காரு இப்போவும் சொல்றேன் இந்த படம் இவ்வளவு பெருசா இருந்தாலும் ஜனங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது இந்த வேர்ல்டில் இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே மிகப்பெரிய வசூல் சாதனை இப்படம் புரிய போகுது அப்பா வச்சு நம்ம ஊர்ல இருக்க சினிமா கத்துக்குட்டிகள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு யூஏ சர்டிபிகேட் படம் அதனால பன்னெண்டு வயசு கிட்ட இருக்கவங்க நிச்சயமா பேரண்ட்ஸோட படத்தை பார்க்கணும் ஏன்னா படத்துல ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்கு இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கேமரூன் ஜான் லேண்டா பியூனா விஸ்டா இன்டர்நேஷனல் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாகர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஐ சி மும்பை பொதுவாக இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களுக்கு சென்சார் கட்ஸ்லாம் வராது அதே மாதிரி இந்த அவதார் பார்ட் டூ படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுக்கல ஸோ இந்த படத்தில் கட் பண்ணி தூக்குற மாதிரி எந்த சீனும் கிடையாது ஜேம்ஸ் கேமரன் ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் எடுத்துக்கிறாரு எப்படி ராமர் காட்டுக்கு வனவாசம் போனாரோ அதே மாதிரி டைட்டானிக் தொண்ணூற்றி ஏழு வந்தது அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது இந்த அவதார் வே ஆஃப் வாட்டர் இத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது ஜேம்ஸ் கேமரன் எப்படிப்பட்டவர்னா ஒரு யுகத்தில் ஒரு டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம் அவர் நினைச்சிருந்தா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்து எத்தனையோ ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணல அதுதான் பேஷன் செல் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லுவாங்க எனக்கு இது போதும் அப்படின்ட்டு தனக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப ரொம்ப ஆத்மாத்தமா செய்யறாரு நம்ம ஊர்ல இருக்க பையங்க இந்த படத்தையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு சாதாரண படம் மாதிரி கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூலாம் எடுத்து வைப்பானுங்க இந்த படத்துக்கு எல்லாம் விமர்சனமே பண்ணக்கூடாது போய் பாருங்க சினிமாட்டது கடவுளை கோயில போய் பாக்குற மாதிரி ஜேம்ஸ் கேமரோட அவதார் என்பது கடவுளை நேரா போய் பாக்குற மாதிரி அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வார்த்தையாலாம் விவரிக்க முடியாது டிக்கெட் காசு எவ்வளவு இருந்தாலும் த்ரீ டில போய் பாருங்க இந்த மாதிரியான படம் ஜேம்ஸ் கேமரா மட்டும் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த படம் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை பட்ஜெட் படம் தான் ஆனால் மார்வல் எடுக்கிற படம் இந்த கடைசியாக வந்த வக்காண்டா ராக் ஜான்சன் நடித்த அந்த பிளாக் ஆடம் இதெல்லாம் கூட ஹை பட்ஜெட் படம் தான் ஆனால் இந்த ஹை பட்ஜெட் வேறு அந்த ஹைபட்ஷிட் வேறு நம்ம ஊரில் பாகுபலி எடுக்கிறதுக்கு இரநூத்தம்பது கோடி தான் செலவாச்சு பிகிலும் பீஸ்ட் எடுக்கிறதுக்கு இரநூத்தம்பது கோடி தான் செலவாச்சு அதனால் பாகுபலியும் பீஸ்ட்டும் ஒன்றா ஒரு வீடு கட்ட ஐம்பது லட்ச ரூபா செலவாச்சுன்னா கொத்தனார் மேஸ்தூரி சித்தாள் கூலியெலாம் நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சு வீட்டை வெறும் அஞ்சு லட்சத்தில் கட்டிட்டோம்னா அது வீடாக இருக்காது வெறும் ஓலை குடிசையாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் பெரிய பெட்ஷெட்டெல்லாம் கணக்கு காட்டுறானுங்க ஆனால் இந்த அவத்தாரெலாம் அப்படி கிடையாது நடிச்ச ஆளுங்க வேலை செஞ்சவங்களும் அவ்வளோ சம்பளம் கிடையாது செலவு மொத்தம் ஸ்க்ரீனில் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் உலகத்திலே மிகவும் அதிக பொருச்செலவு எடுக்கப்பட்ட படம் இதான் நானூறு மில்லியன் நியூஸ் டாலர் ஆயிருக்கு நம்ம ஊரு காசு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி வரும் இந்த மூணாயிரம் கோடி நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கோடியாச்சும் வசூல் பண்ணால் தான் இந்த படத்துடைய பட்ஜெட்டே ரெக்கவர் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும் பொறுத்து வந்து பார்ப்போம் அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி சம்பாரிச்சது இந்த உலகத்தில் ஒரு படத்தை நிறைய பேர் போய் பார்த்து டிக்கெட் சேலிங் நிறைய நடந்திருக்குன்னா அது அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஆனால் இந்த பார்ட் டூ படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கல பார்க்கலாம் ஓப்பனிங் சுமாராக இருந்தாலும் போக போக பிக்கப் ஆகி வரலாறு படைக்கும் வாய்ப்பு உள்ளது அவத்தார் முதல் பார்ட்டையும் தோற்கடிக்கவும் வாய்ப்புள்ளது இந்த வாரம் இந்த படம் கூடவே ஒரு சில மொக்க படங்கள் ரிலீஸ் ஆகுது கட்சி காரணம் தமிழ் படம் இந்த படம் சென்சார் ஹண்ட்ரேட் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட அண்ட் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் பாயிண்ட் டுவெல் செகண்ட்ஸ் அதாவது ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் பன்னெண்டு நடிக்கக்கூடிய ஒரு சென்னை சைஸ் படம் இதுக்கு ட்ரையங்கல் கொடுத்து சில கட்ஸலாவது கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் ப்ரொடியூசர் எஸ் சரவணன் பிஎஸ்கே எஸ் இந்த படம் சென்சார் கொடுத்து டி பாலமுரிய ரீசன் சிபிஎஃப்சி சென்னை அடுத்து ரிலீஸ் ஆகிற படம் மகளிர் மாண்பு இந்த படத்தில் டியூரேஷன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் பாயிண்ட் லவன் செகண்ட்ஸ் ரெண்டு நேரம் இருபத்தொம்பது நிமிஷம் பதினொன்று கூடிய ஒரு நல்ல சைஸ் இருக்க படம் தான் ஒரு யூஸ் இருக்கிற படம் இந்த படத்தில் ப்ரொடியூசர் குணா ஃபிலிம்ஸ் ஹீரோ சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ் ரீஜினல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை நான் சொல்ல இந்த மக்கப்படங்களெலாம் ஒரு ஷோ கூட தராது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேட்டர்ஸிலுமே அவ தர்தவே வாட்டர் படத்தை தான் எல்லா ஸ்க்ரீன்லையும் போட்டிருக்காங்க வாழ்க்கையில் சினிமாவே பார்க்காதவங்க கூட இந்த படத்தை போய் பாருங்க சினிமாவால் எப்பேற்பட்ட விருப்பாக இருந்தாலும் சரி எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை நான் எவ்வளோ பிஸி தெரியுமா அப்படின்றவங்க கூட சரி திங்கறதுக்கும் தூங்குறதுக்கும் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறீங்க அதில் கொஞ்சோண்டு இந்த படத்துக்கு எடுத்து போடுங்க மகிழ்ச்சி அடையுங்கள் அவத்தார் தேவைய வாட்டர் படத்துலேயே டீட்டெயிலான விமர்சனத்துடன் சந்திப்போம் சரின்னு சொல்லு பாப்பா யோசிக்கிற பாப்பா பாப்பா இதான் உங்க இருக்கிற கெட்ட பழக்கம் நீ ரொம்ப எதுக்கெடுத்தாலும் யோசிக்கிறப்பா நான் ரெடி பாப்பா எனக்கு எனக்கு நிறைய தொடர்பு நான் ஐ திங்க் ஐ எம் ஓகே ஆப்பிரிக்கா என்ன கொலகாரம் ஆக்காத பாபா நான் ரெடி பாப்பா நான் ரெடி எப்ப எதுக்கு சைடாவே வா ஒன்னெல்லாம் நம்ப முடியாது